சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக நம்ம இந்த கட்சி சரவஜோதி கட்சி சர்வஜோதி சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆட்சி வருகின்ற மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறான். வருகின்ற மே மாசம் 1ஆம் தேதி முருகன் வந்து ஆள போறான் உலகத்தை. தெரிய சொல்ற நம்ம சங்க கட்சி தான் ஆட்சி செய்ய போகுது. நம்ம கட்சி தான் ஆட்சி செய்யும் உலகத்தை. வேற ஆள் இல்லை. ஏன்னா போட்டு பொருள்பட்டு இல்லை. ஜாதி துவேஷம் இல்லை. ஜாதியும் அழியும், சபையமும் அழியும், மதமும் அழியும், கட்சியும் சேர்ந்தே அழியுதா. கட்சி சேர்ந்தே இடும். எல்லா கட்சியும் போட்டு போச்சு. ஒன்றுமே இருக்காது. கட்சி இருக்காது. என்ன உங்கள் கட்சி என்ன கொள்கைனா, நாங்கள் எங்கள் கட்சிக்கு என்ன கொடுக்கணும்? நாங்கள் நாட்டுக்கு சேவை செய்வோம். பொருள்பட்டுகள் கிடையாது. எங்கள் கட்சி தொண்டர்கள் அமைச்சராக இருப்பார்கள், ஆனால் லஞ்சம் வாங்க மாட்டார்கள். வச்சுக்கடா, எங்கள் கட்சி என்ன, எங்கள் கட்சி அமைச்சர்கள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. எங்கள் ஆட்சி ஆட்சியருக்கு எங்கள் ஆட்சியில் உட்பட்ட அதிகாரிகள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. கடப்படை செய்ய முடியாது. ஆக இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு வருகின்ற ஏப்ரல் மே மாதம் 1ஆம் தேதி வருதுனா என்னடா தேதி சொல்கிறாங்க. முருகன் சொல்றான், நான் வருவேன் சித்திர மாசம் 1ஆம் தேதி வரணா. அப்புறம் மே மாசம் 1 முன்னே வச்சிருக்கோம். ஆக முருகன் பெருமான் வருகிறான். யாருக்காக? உலக நன்மைக்காக வருகிறான். உலக நன்மைக்காக முருகன் வந்திருக்கான். எவ்வளவு பெரிய தலைவனா. உருகும் மணியவர் இருவினை இருபொருள் உதய தினகரன் யமகரன் தமரம் உலகம் முழுவதும் நொடியில் வரணா. ஒரு நொடியில் வருவான் இருப்பாங்க. அடுத்த நொடியை பல எடுத்துக்குவோம். பெரிய வல்லமை அவனு ஆற்றல். எப்படி இந்த வட்டி போயிருந்தான்? நான் ஜீவ தெய்வதான். நான் குடிக்க போதோடு மரத்துக்கள் தான் குடிப்பேன். வெளியே வந்தால் எறும்புக்கு தீட்டி போடுவேன், காக்காய் சோறு வைப்பேன், சாயல் எங்கே செஞ்சேன். ஜீவரெல்லாம் என்னை மகிழ்ச்சிது. கொல்லான் புலாலை மறுத்தானே கை கூப்பி எல்லாம் உயர்த்தான். என்னது கொல்லான் புலாலை மறுத்தானா? உயிர் கொலை செய்யாமல் புலால் உடனே உலகமே வணங்குனான். என்னடாது அவ்வளவு அவன் மிகப்பெரிய வல்லமை. ஆக ஞானிகளாக இருக்கார் ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், திஞ்ஞான சம்பந்தன், அருணிநாதன், புஜர மகர்ஷி, போக மகர்ஷி, நவகுடி சித்திரை சிலரப்பா. 9 கோடி ஞானிகள் வராங்க வருகின்ற சித்திர மாதம். 9 கோடி ஞானிகள் உலக மக்களை காப்பாற்றுவார். யாருன்னா, ஒரு பக்கம் ராமகுமார் இருக்கலாம், மாதவன் இருக்கலாம், அது ராஜசேகராக இருக்கலாம், ஜீவாவாக இருக்கலாம். ஆனால் சங்கத்தை மட்டும் சொல்லுங்கள், எல்லாரும் ஒரே வந்திருக்க அத்தனை பேரும் ஒரே வயிற்று ஒரு தாய் பிள்ளைகள். வித்தியாசம் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கோவணம் முருகன் கோவந்துடும். எல்லாம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.